எல்லாம் பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு என் வணக்கம்ல. எல்லாம் முனியசாமி என்னங்கண்ணா, எல்லாம் ஏற்கனவே நம்ம அந்த கனல் கண்ணன் ஸ்டண்ட் நடிகர் கனல் கண்ணன் இருக்கார்ல, ஆமாங்கண்ணா, அவர் ஏற்கனவே நம்ம ராமசாமி நாயக்கர்னு அதான் பெரியார்னு சொல்லுவாங்கள்ல ராமசாமி நாயக்கரை, ஆமாம், அவரை ஏற்கனவே வச்சு செஞ்சாருல. என்ன வச்சு செஞ்சாருன்னா, சிலை கடவுளே இல்லை என்று சொல்ல ஒரு சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள், எழுச்சி நாள். ஆமாங்கண்ணா, சொல்லியிருந்தாப்புல, அதுதான் பெரிய இதாகி போச்சு, பிரச்சனையாகி போச்சுல. எல்லாம் ஆமாம், அதுக்கு தான் அந்த தீகா காரணவ அப்புறம் அந்த திமுக காரணவெல்லாம் போய் உடனே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோஷத்தை எழுப்பி வீடு வீடாக போய் அலைஞ்சானுங்கள அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆமாங்கண்ணா, ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க, திருப்பியும் வந்து அந்த ராமசாமி நகரை வச்சு செஞ்சுருக்காருலே. அப்படிங்களா, என்னென்ன செஞ்சுருக்காரு இவர், என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்ஜாமீன் கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு பார்த்துக்கோ. அங்கே மனு தாக்கல் செய்யும்போது, ஐயா நான் ஒன்றும் ஈவேராவை வந்து ராமசாமி நாயக்கரை ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க, அந்த ராமசாமி நாயக்கர் தான் இங்கேயா எங்களை தப்பாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காப்புல. ஏ, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கானே. ஆ, அப்படியா, சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்குதே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளு. ஐயா நான் வந்து அவரை குச்சப்படுத்தலை, அவர் தாங்க ஐயா எங்களை குச்சப்படுத்தியிருக்காரு. ஏன்னா 100,000 பக்தர்கள் தினந்தோறும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா, அதில் எங்கள் கடவுளை குச்சப்படுத்துகிற வகையிலான வாசகங்கள் வைக்கப்பட்டிருக்கு, எதுலன்னா அந்த ராமசாமி நாயக்கர் சிலையில் ஐயா, அதனால் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் மனசை புண்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதனால தான் ஐயா நான் அந்த சிலையை இடிக்கணும், வேறு எதுவும் பேசலைங்க ஐயா அப்படின்னு பேசிட்டு இன்னொன்றும் சொல்லியிருக்காப்புல, இவனுக்கு மண்டையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி. என்னங்கண்ணா சொல்லியிருக்காப்புல, அதாவது நான் பேசுனது வந்து இந்திய சட்டத்திற்கு புறம்பானது எதுவும் இல்லையா, அந்த சிலையில் இருந்த வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஐயா இந்திய சட்டத்துக்கு வந்து ரொம்ப புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, அந்த சிலையை வச்சவன் மேலேயே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பேசியிருக்காப்புல. என்னடா இது புதுக்குண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்லியிருக்காப்புல, எங்கள் தெய்வங்களெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசின அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் எல்லாம் நடவடிக்கை எடுக்கலைங்க ஐயா, ஆனால் என் மேலே ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாயிறாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு, இந்த ஈவேரா இருக்கார்ல அந்த ராமசாமி நாயக்கர் சிலையை யாருலாம் வந்து நிறுவனாங்களோ தெரியாதுங்க ஐயா, அதனால் அந்த இந்த மாதிரி இந்துக்களுடைய மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருந்த இந்த சிலையை நிறுவனவங்க பேர்லையும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களையும் சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இந்த பெரியாரிஸ்ட் இருக்கானுங்களா, பெரியாரிஸ்ட் திக்கா காரணமே அவனுக்கெல்லாம் வயித்த கரைக்குது. அதான் என்ன சொல்லுவானுங்களா, எதுக்கோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு எதுக்கோ ஒன்றான மாதிரி குத்துதே குடையுதேன்னுக்கிட்டு இருக்கானுங்களாம் இப்போது. புரியுதாளே, போகட்டுமா.